ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். யாழினி சமையலில் இன்னைக்கு கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் வந்து 1/4 கிலோ திராட்சை பழம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ திராட்சை பழத்துக்கு நான் வந்து 5 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அப்புறமா 1/2 எலுமிச்சம்பழம். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பழத்தை நல்லா கழுவி எடுத்திருக்கேன், அப்படியே மிக்சியில் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்ச இந்த லெமனையும் உள்ளே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். அப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஜூஸ் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வந்தாச்சு. நம்ம வடிகட்டிக்கலாம். அதோட தோலெல்லாம் மேலே நின்றுக்கும். அதை வந்து நம்ம இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டோம்னா எல்லாம் ஃபில்டர் ஆயிரும். ஃபுல்லாக வடிகட்டி எடுத்தாச்சு. அவ்வளோதான், இந்த சக்கை மட்டும் இருக்குது. இது நம்ம தோட்டத்தில் நம்ம செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு 2 ஐஸ் டியூப் தேவை. உங்களுக்கு தேவைன்னா ஐஸ் டியூப் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே குடிச்சிக்கலாம். இப்போது நாம் 2 ஐஸ் டியூப் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஜூஸை சேர்த்து குடிக்கும்போது நல்லா அருமையான கிரேப் ஜூஸ் ரெடி. அவ்வளவுதான். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.